எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வின்சம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்மண்ட் கேஷ்யூ பிஸ்தா வால்நட் இது நாலு மட்டும்தான் எடுத்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பவுடர் பண்ணும் போது என்ன விட்டுரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுவீங்க என்ன விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்ன விடாமல் நல்ல ட்ரை பவுடர் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும் எப்படி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஷ்யூ எடுத்திருக்கோம் கேஷ்யூ வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க நட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிக்கா ஃப்ரை பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டா தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் பேன் வந்து நல்லா ஹீட் அப்புறம் நம்ம வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேஷ்யூவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண கேஷ்யூ வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்து மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஷ்யூ வந்து எடுத்துடலாம் இருந்து ரொம்பவே ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கேஷ்யூ கலர் மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து எடுத்துடுங்க பேன்லேருந்து இந்த நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது பக்கத்துலேயே நின்று வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் இது மிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து நட்ஸ் வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து இதே போதும் இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ அதே மாதிரி ஆல்மண்ட் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்கோம் நான் வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து தோலோடு தான் போட்டுக்கிட்டேன் ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணலை இப்போ இந்த ஆல்மண்ட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம இது எல்லாமே வந்து பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து எதுவுமே ஃப்ளேவர்டு ஒன் கிடையாது எல்லாமே நார்மல் நட்ஸ் தான் எடுத்திருக்கேண்ணா இப்போ பிஸ்தாவும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க பிஸ்தா வந்து சால்ட்டட் பிஸ்தாவோ மசாலா பிஸ்தாவோ இருக்கக்கூடாது ஆர்டினரி பிஸ்தா எடுத்துக்கோங்க பிஸ்தா ஃப்ரை ஆனதும் வால்நட் எடுத்துக்கலாம் வால்நட் வந்து 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க மற்றதெல்லாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தோம் வால்நட் மட்டும் ஃபிஃப்டி கிராம்ஸ் போதும் வால்நட் வந்து நல்லா ட்ரை ஃப்ரை ஆகணும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் பேன்லேயே வால்நட்டை விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணியிருக்கோம் எதுக்காக வந்து பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிருக்கோம்னா நம்ம வால்நட் போடுறோம்ல வால்நட்ல வந்து ஆயில் கன்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ வந்து நம்ம பவுடர் பண்ணுறத வந்து வால்நட் வந்து என்ன பண்ணணும்னா ஆயில் நிறையா விட்டுரும் ஆயில் விட்டுருச்சு அப்படின்னா பவுடர் வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் பொட்டுக்களை சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம பவுடரை வந்து நல்ல ட்ரை பவுடராக கிடைக்கும் நமக்கு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து அரைக்க கூடாது லைட்டாக வந்து ஒரு பல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அந்த மாதிரி வந்து அரைச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ட்ரை பவுடர் கிடைக்கும் இப்போ இந்த ட்ரை பவுடரை வந்து நான் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் ஒன் டைம் வந்து என்னோட பையனுக்கு கொடுத்துட்ருக்கேன் மார்னிங் வந்து ஒரு டென் டென் தேர்ட்டி அந்த டைமில் வந்து கொடுத்துட்ருந்தேன் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு அவன் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து குடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டான் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அது பழகிடுச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு இது வந்து பிஸ்தாவோட ஸ்மெல் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வந்து அவன் டெய்லியும் இதுதான் இப்போ குடிச்சிகிட்ருக்கான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட திரும்பவும் உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்யூ வெரி மச்